கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானேன் சுகமானே, நான் சுகமானேன் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாம் நின்ற வண்ணமாகவே முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 7 சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 7. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். 17 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையான இந்த நேரத்திலும் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவர் நம்மை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, குளிர்ச்சியான ஒரு நேரம், ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமரின் புஸ்தகம் 6 ரோமர் 6:8 வசனத்தை யாராகில் ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம்.
அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவுடனே கூட. சரிங்களா? இன்றைக்கு பல நேரங்களில் நாம் சில மனிதர்களோடு நம்மை இணைத்து காண்பிக்கிறோம். அரசியல் சூழ்நிலையில் இருப்பார்களானால் சில கட்சிகளோடு நம்மை நாம் இணைத்து கொள்கிறோம், அவர்களோடு கூட. அல்ல, ஒரு சமூகத்தை சார்ந்திருந்தாங்கன்னா அந்த சமூகத்தோடு இணைந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த மனிதன் யார் அப்படின்னா ஏதோ ஒன்றோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அதனால தான் மனுஷனுக்கு சோசியல் அனிமல்னு பேர். இது என்ன, எல்லாரும் ஒன்றாய் இணைந்து தன்னை ஒரு மனிதனோடு அல்லது ஒரு ஸ்தாபனத்தோடு அல்லது ஒரு சமூகத்தோடு இணைந்து தன்னை அடையாளம் காட்டி கொள்கிறவன். ஆனால் கிறிஸ்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட தங்களை இணைத்து கொண்டு அடையாளம் காண்பிக்கிறவர். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை சீமான் சொன்னார். என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் இவனுங்க தான் அவரை கிறிஸ்தவராக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்தவர் அல்ல, உண்மை அதுதான். இயேசு சொல்லுங்களேன்னா இவரும் அவங்க கூட சேர்ந்தார் போலன்னு பார்க்குறீங்களா? உண்மை அதுதான், இயேசு கிறிஸ்துவர் கிடையாது, அவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சரித்திரம் தெரியாமல் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பல வருஷங்களுக்கு, அதாவது நூற்றாண்டுகளுக்கு பிறகு பவுல் வந்து இயேசுனுடைய சிலுவை காட்சி அவ்வளோ பரிதாபமாக ஜனங்க கிட்ட சொன்னதுனால ஜனங்கள்லாம் அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்றார். அது தப்பு. பவுல் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரல, வெறும் 30 வருஷத்துக்குள்ள பவுல் வந்துட்டார். ஆனால் பவுல் இந்த பரிதாபமான இயேசுவை அவர் ஒரு நாள் வெளியே காமிக்கல. பவுல் காண்பித்த இயேசு யார் தெரியுமா? வெற்றி சிறந்தவர், வெற்றி தருகிறவர், பலப்படுத்துகிறவர், நன்மையானதை தருகிறவர். இப்படி பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராய் பார்க்கிறார். அவர் பரிதாப செய்தியெல்லாம் சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேரு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான், வேற யாருக்கோ கொடுக்கப்பட்டதில்ல, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்ததல்ல. ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை போல வாழ்ந்தாங்க, அவரை போல நடந்தாங்க, அவரை போல அற்புதம் செஞ்சாங்க. அவருடைய வல்லமையை தரித்து அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதுனால அந்தியோகியாவில் இவங்களுக்கு பேர் சொல்றாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஒரு குட்டி கிறிஸ்து. அப்ப எனக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு சொல்லப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவன யாரு? ஒவ்வொரு குட்டி கிறிஸ்து, கிறிஸ்துவோடு கூட தன்னை இணைத்து கொண்டு தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள். அப்ப இந்த இடத்துல பவுல அப்போஸ்தலன் பாருங்க, அவர் தொடர்ந்து கிறிஸ்துவோடு, அவரோடு என்ற அந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவார். அதுல 3 வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, இந்த 6:8 ஒரு கிறிஸ்தவன், முதல்ல அவன் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவன் கிறிஸ்துவோடு கூட மரித்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் அவரு? கிறிஸ்துவோடு கூட மரித்தவன். எதில மரித்தவன்? 4 சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அதே போல 2 சொல்றாரு, பாவத்துக்கு மரித்த நாம். அப்ப என்ன, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட மரித்தான். எதற்காக மரித்தான்? பாவத்துக்கு மரித்தான். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்தவர். அப்போ இனி அந்த மனிதன் யார் அல்ல? பாவத்திற்கு உரியவன் அல்ல. அவன் ஆண்ட அந்த 5 சொல்றார், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவருடைய மரணத்தின் சாயலில இணைக்கப்பட்டவன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம யாரு அப்படின்னா, பாவத்திற்கு நான் செத்து விட்டேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். அப்போ பழைய மனுஷன் அவனுடைய சாயல் என்ன? பாவத்தின் சாயல், மரணத்தின் சாயல். இந்த மரணத்தின் சாயல் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ உயிரோடு எழுந்திருக்கும் போது ஒரு புது சாயலோடு எழுந்திருக்கிறாங்க. அது என்ன சாயல் தெரியுமா? உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இவன் நம்ம கிறிஸ்தவங்க யாரு அப்படின்னா, அவர்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்தவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் ஒரு சாயல் பெற்றிருக்கிறோம். என்ன சாயல்? உயிர்த்தெழுதலின் சாயல். அதை குறித்து தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, 8வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, கிறிஸ்து உடனே கூட நாம் என்ன செய்திருந்தால்? மரித்திருந்தால். அல்லேலூயா. மரித்தோமானால். அப்ப இன்னைக்கு பல நேரங்கள்ல இந்த கேள்வி நமக்குள்ள வரணும், நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேனா? அல்லேலூயா. கிறிஸ்து உடனே கூட மரித்திருக்கிறேனா? எதுக்கு மரித்திருக்கிறேனா? இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நான் அழிந்து போகல, பாவத்திலே வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து நான் அழிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அங்கே அவர் இந்த கிறிஸ்து உடனே மரிக்கிற அந்த வாழ்க்கை குறித்து அவர் எழுதுறாரு. வாசிங்க பார்க்கலாம், 2:20 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அந்த மரணத்தின் சாயலிலே நான் இணைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்ப சிலுவையில் அறைஞ்சிட்டா செத்து போயிட்டேன்னு அர்த்தமானா? இல்ல, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்ப எப்படி பிழைத்திருக்கிறேன்? நான் அல்ல, இனி நான் அல்ல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நான் பிழைச்சிருக்கிறேங்க, நான் அல்ல அப்படின்னா என்னுடைய சுயம் அங்க வாழல, என்னுடைய பாவ பழைய மனுஷன் அங்க வாழல, என்னுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை அங்க வாழல, மரித்த வாழ்க்கை. ஆனால் இப்ப உயிரோடு இருக்கிற யாருக்குள்ள? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் செத்து போனவன் இல்ல, பாவத்துக்கு செத்து போயிட்டேன், பாவத்தின் சாயலை அது மாற்றுகிறது. இப்போ எனக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் சாயல் வருகிறது. உயிர்த்தெழுந்த சாயலை தரித்திருக்கிற நான் கிறிஸ்துவை எனக்குள்ள வைத்திருக்கிறேன், அவர் எனக்குள்ள பிழைத்திருக்கிறதுனால நானும் பிழைத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது கிறிஸ்துவ வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைப்போம். அல்லேலூயா. வாழணும்னா ஆண்டவருக்கு, ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? சாகணும். கிறிஸ்துவ வாழ்க்கை சாகாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுங்களா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். சுயம் சாகாத மனுஷன் ஒரு நாளும் கிறிஸ்தவனாக வாழவே முடியாது. வேஷம் வேணால் போடலாம், இல்லை என்ன மாதிரி நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டுக்கலாம், இன்னும் பேண்ட்டு கூட ஒயிட்டாக போட்டுக்கலாம், பைபிளை மாறோடு அணைச்சிட்டு நடக்கலாம், இப்போ போதா குறைக்கு பேட்ஜ் வேற குத்திக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா? இதுதான் மிக முக்கியம். மூக்கு மேலே கோபம் வச்சுட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. பழைய வாழ்க்கையை உள்ளே வச்சுக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்ல முடியும். நான் மாத்திரம் பழைய ஆளாக இருந்தேன்னு வச்சுக்க அப்படின்றவன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. இன்றைக்கி பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த பழசையும் உள்ளே வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். இல்லை, கதையே விடக்கூடாது. எல்லாம் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய உணர்வுகள் எல்லாம் அழிந்து போகிறது இல்லையா? உணர்வுகள்லாம் அழிந்து போகிறது. இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா யாருக்காக, யாரோடு கூட, யார் என்னில் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்க. பேய் ஓட்டுறாங்க இல்லைங்களா, இந்த கிராமங்களில் பேய் ஓட்டுவாங்க. அப்போது அந்த பேய் ஓட்டுற சாமியார் கேட்பான், நீ போனன்னா உனக்கு என்ன வேணும்?
அது சொல்லும், எனக்கு கோழி கொடு, எனக்கு ஒரு கோட்டரை கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கும். நல்லா கவனிங்க, அது அந்த மனிதன் கேட்பது அல்ல. யார் கேட்கறது? அவனுக்கு உள்ளே இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு பல நேரங்களில் எனக்குள்ளே இருப்பவர் யார்? பிசாசா இல்லை கிறிஸ்துவா? பிசாசோடு வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. அந்த பிசாசை உதறி தள்ளிட்டு நான் பாவத்துக்கு செத்தேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறேன். எப்படி எழுந்திருக்கிறேன்? புது சாயலை தரித்தவனாய் எழுந்திருக்கிறேன். அது ஜீவனின் சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல். அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்படுறாரு. இப்போ என்ன பார்க்குறவங்க? கிறிஸ்துவை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேனா? அப்படி மரித்தால் கிறிஸ்துவோடு கூட வாழ்வேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை பவுலப்போஸ்னு சொல்றார். ரோமர் 8 சொல்றார். 8:17 வாசிங்க. ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்தரரும் ஆமே, தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ரெண்டாவது பவுலப்போஸ்தலர் நீங்க சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? கிறிஸ்து உடனே கூட பாடுபடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்து உடனே கூட சொல்லுங்களேன். ஆமா, பயமா இருக்குதா பாடுபடுறதுன்னு? ஐயோ, அவ்வளோ கஷ்டமா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்மை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, 15 அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு தேவன் நமக்கு என்ன தரல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன ஆவியை கொடுத்துருக்கிறாரா? புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அவருக்கு சொந்த பிள்ளைங்க கிடையாது, நம்ம எங்கேயோ கிடந்தோம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது, பாளையத்துக்கு புறம்பே கிடந்தோம். நாம் விரும்பப்படாதவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், பலவீனர்களாக இருந்தோம். நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணாரா? நம்ம பார்த்து நம்மை தெரிந்தெடுத்து, நீ யாரோ இல்லைப்பா, நீ ஏன் பிள்ளை அப்படின்னு என்னை கொண்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, என்ன ரோட்டில் கிடந்த என்னை கொண்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்றாரா, இந்த பார் இனிமேல் இவன் யாரோ கிடையாது, இவன் தான் உன் தம்பி, இவன் தான் உன் அண்ணன், இவன் தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன். இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இவனுக்கு உண்டு. அல்லேலூயா. சுவிகார புத்திரர்களாய் கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? நம்மெல்லாம் அந்த வீட்டு வாசலில் கூட போகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? நம்மளை வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை அந்த பிள்ளைகளோடு கூட சுதந்திரவாளிகளாய் மாற்றியிருக்கிறார். பைபிள் சொல்லுது, அந்த 16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒரு சாட்சி ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை தத்து எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? கோர்ட்டில் போயிட்டு இன்னாருக்கு பிள்ளை வேணும், இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது, ஆகவே இவர்களுக்கு இந்த பிள்ளைய நாங்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக தத்து கொடுக்குறோம். அதை எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போ கூட ஒரு சாட்சி கையெழுத்து போடுறாங்க இல்லை, ஸோ கூட சாட்சி கையெழுத்து, நான் அவருடைய பிள்ளை என்று எனக்கு சாட்சி கையெழுத்து. யார் போடுறது தெரியுமா? பாஸ்டர் போடுறது இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாஸ்டருங்க நாங்கள் தான் அப்படின்றாங்க. இல்லை, பாஸ்டர் போட மாட்டார், ஆவியானவர் போடுறார். அல்லேலூயா. எனக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பிட்டு இப்போ சொல்கிறாரு, நீ அவருடைய பிள்ளை.
இப்போ வேதம் சொல்லுகிறது, நீ பிள்ளையானால் சுதந்திரராய் இருக்கிறாய். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எனக்கு ஆண்டவருடைய எல்லா நன்மைகளும் சொந்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? யாரெல்லாம் உண்மையாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய அத்தனை நன்மைகளும் சொந்தம். அல்லேலூயா. அதில் எங்கேயுமே ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிறவரை அல்ல. இன்னாருக்கு இந்த சொத்து, இன்னாருக்கு இது, அப்படி அல்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் அதை தருகிறார். இன்னைக்கு அதை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நாம் அவரோடு கூட பாடுபட வேண்டும். என்னையா அது பாடு அப்படின்றீங்களா? ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. லூக்காவின் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் 2 பிள்ளைங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தன் இளைய குமாரன். நம்மெல்லாம் ரொம்ப யோகிய மாதிரியும் அவனுக்கு ஒரு பேர் வைப்போம், கெட்ட குமாரன் அப்படின்வோம். இல்லை, அவன் இளைய குமாரன். இந்த இன்னொருத்தன் மூத்த குமாரன். ரெண்டு பேரும் அப்பா கூட இருக்கிறாங்க. சரிங்களா, ரெண்டு பேரும் அப்பா கூட இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சின்ன பையனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, இந்த அப்பா கூட எவ்வளோ நாள் தான் இருக்கிறது. ஆகவே அவன் வந்தான், அப்பா என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுப்பா, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டான். அப்பாவும் பாருங்கள் ரொம்ப நல்லவர், ஏண்டா எதுக்குடானெல்லாம் கேட்கல, பிரித்து கொடுத்தாரு, வாங்கிட்டு போனா தன் விருப்பப்படி வாழ்ந்தான். நான் சொல்கிறது என்ன தெரியுமா? அப்பா கூட வேதனையையும் பாடுகளையும் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கணும், அதை சம்போகமாக வாழ்ந்து செலவழிக்கணும், அப்படி அவன் யோசிக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இளையகுமாரன் திரும்பி வந்த ஒரு பெரிய விருந்து நடக்குதா, வாசலில் ஒருத்தன் வந்து நிற்கிறான், மூத்தவன் வந்து நிற்கிறான். என்னடா வீட்டில் அப்படின்னு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான். அந்த வேலைக்காரன் சொல்கிற, அப்பா உங்கள் தம்பி ஒருத்தன் போயிட்டான் தெரியுமா, அவன் திரும்பி வந்திருக்கிறான், அப்பா அவனுக்கு விருந்து பண்ணுறார். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ தான் அவரோடு கூட பாடு அனுபவிக்கிற வாழ்க்கை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெளியே நிற்கிற அந்த மூத்த மகன் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், லூக்காவின் புஸ்தகத்தில் 15:29 வாசிங்க பார்க்கலாம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். முதல்ல நான் உமக்கு ஊழியம் செய்தேன். ரெண்டாவது சொல்றாரு, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன், ஆனாலும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் அவன் வாய் திறக்கவே இல்லை. எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும் இல்லை, அவன் வாயே திறக்கல. அப்பா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். அப்பா கூடவே இருந்தான். அப்பா போனா வானா வந்தான், இந்த வயலில் போய் இதை செய்ப்பா அப்படின்னா செஞ்சான். அவன் சொல்கிறான், உமக்கு இத்தனை வருஷ காலமாய் நான் என்ன செய்தேன், ஊழியம் செய்தேன், ஊழியம் செய்தேன், நான் உமக்கு வேலை செஞ்சய்யா, நான் உமக்காக வேலை செஞ்சேன். அப்படி வேலை செஞ்சோம், நான் என்ன பண்ணல, உம்முடைய கற்பனைகளை கூட நான் என்ன பண்ணல, மீறலை. நீ சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டு நடந்தேன். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபடுதல் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் இல்லை. அவர் சொன்னதை கேட்டு அதன்படியே செய்கிறோம் பாருங்க. அதில் நான் நிறைய சந்தோஷத்தை இழந்து போகிறேன். அதில் நிறைய இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை இழந்து போகிறேன். இந்த உலகம் சந்தோஷப்படும் போது கர்த்தருக்காக நான் கொஞ்சம் வைராக்கியமாக வாழறேன். உலகம் சொல்லுது, நீ வந்து எங்க கூட சந்தோஷமா இரு அப்படின்னு கூப்பிடுது. நம்ம சொல்றோம், இல்லை இல்லை, நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன், அவருக்காக நான் சில தியாகங்களை செய்கிறேன். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, ஊழியம் செய்தேன், கற்பனைகளை ஒன்றையும் நான் மீறாம இருந்தேன். இவ்வளவும் செஞ்ச பிறகும் அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? போன போதுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. அல்லேலூயா. பாடுபடுதல் அப்படின்றது என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நான் உழைக்கிறேன், ஆனால் அவரிடத்துல எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செஞ்சா செய்வார், அவர் எனக்கு தீமை செய்தாலும் செய்வார், ஆனால் அவருடைய விருப்பத்தை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் என்கிறது தான் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அதைத்தான் நான் செய்யணும்.
அதை மீறி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சொல்லி பாருங்க, பைபிள் சொல்லுது இந்த பாடுகள். அல்லேலூயா. இப்போ அப்பா சொல்ற அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு தகப்பன், 31வது வசனம், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இவர் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அவர் கூட இருந்துட முடியாது. யார் தெரியுமா இருக்க முடியும்? அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய கற்பனைகளை மீறாமல் எந்த பிரதிபலனும் எதிர்பாராம அவருக்காக உழைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அவர் கூட இருக்கிறாங்க. இப்ப அப்பா சொல்றாருப்பா, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதாகும். அல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, அது குடும்பத்தில் ஆகட்டும், கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கையாகட்டும், பெற்றோர்களோட சில பிள்ளைங்க எல்லா கடினமான சூழ்நிலையிலும் கூட இருந்து உழைப்பாங்க. ஒரு நாள் வரும், அப்பாவும் அம்மாவும் பார்த்து சொல்லுவாங்க, என் பிள்ளை என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுச்சு, ஆகவே என் சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தம்? அடப்போயா, உன் கூட பட்டினி கிடக்கிறது யாரு? உன் கூட கஷ்டப்பட முடியாது, நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு ஓடின பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது இல்லையா. உலக பிரகாரமான பெற்றோர்களை அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கூட நீ இருந்து பாடுகளை சகித்து நிந்தைகளை அனுபவித்து எந்த விதத்தில் எனக்கு நீ எதிர்த்து நிற்காமல் எனக்காக ஊழியம் செஞ்ச தெரியுமா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாகும். பவுல் சொல்றாரு பாருங்க, அந்த ரோமர் 8:18 சொல்லும்போது ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கு எனக்கு சொல்லித்தரார். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்து பாடுகளெல்லாம் சகித்து ஆண்டவருக்காக வாழ்ந்தா அந்த 18வது வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது தெரியுமா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவோடு கூட பாடு சகித்து அவரோடு கூட நான் இருந்து அவரை விட்டு விலகாம அவருக்கு ஊழியம் செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ இப்ப பாடுபடுற, ஆனா ஒரு 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 நன்மை உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி அவர் நமக்கு தரப்போகிற அந்த மகிமையான அனுபவங்களுக்கு ஒப்பிடத்தக்கவே அல்லவே. அல்லேலூயா. அவ என்ன அர்த்தம்? இதை விட பல மடங்கு மேன்மையாய் நன்மையாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அப்போ 2வது சொல்லுது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமைப்படுவோம். 3வது ஒரு காரியத்தை பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1:9 யாராக ஒருத்த வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 3வது ஒரு கிறிஸ்து உடனே அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்த, எதுக்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து உடனே கூட நான் ஐக்கியமாயிருப்பதற்கு. பொதுமொழிவேற்பில் சொல்லுது, நட்புறவாயிருப்பதற்கு அல்லது நல்ல உறவில நான் கிறிஸ்துவோடு இருப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்படி வாழணும்? கிறிஸ்துவோடு கூட நல்ல உறவில் வாழணும். 2 வகையான உறவுகள் இருக்கு. ஒன்று கடமைக்காக வாழ்கிற ஒரு உறவு. ஆதாயம் இருக்குதா, ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்கல்ல, சில நேரங்களில் இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆதாயம் இருந்தால் நம்ம காலையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, நம்மக்கிட்ட ஏதோ பணம் கிடைக்குதோ இல்லை ஏதோ ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா நம்ம கூடவே இருப்பான். முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், வேற யாரையாவது வேற அப்படி. அது நல் உறவு கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற உறவு என்ன தெரியுமா? மனம் பொருந்தி. அல்லேலூயா. என்ன உறவு? எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? ஒரு மனமுள்ளவர்களாக ஒரே செயல் செய்கிறவர்களாக கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா.
இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்றாரு 10வது வசனத்துல, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? ஏக சிந்தை, ஏக யோசனை, ஏக மனம், ஒன்றான மனம், ஒன்றான யோசனை. இல்லை இது இது மிக முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மனம் தேவை. பல நேரங்களில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சொன்னாலும் அந்த குடும்பம் சீரழிஞ்சிடும் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம தோற்றாதான் குடும்பம் ஜெயிக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம தோற்றாதான் பேசுங்களேன். ஆண்கள் நினைப்பாங்க, நான் ஆம்பளை, நான் விட்டுத்தரக்கூடாது, நான் சொல்கிறது தான் அப்படின்னு குடும்பத்தில் நிற்பாங்க, அந்த குடும்பம் உருப்படாது. அதே மாதிரி பெண்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏ உனக்கு என்னையா தெரியும், நான் சொல்கிறத கேளியா அப்படின்னு அந்த அம்மா அதிகாரம் பண்ணோம். வேடிக்கையாக கேட்பாங்க, உங்கள் வீடு மதுரையா சிதம்பரமா? மதுரைன்னா என்னது? மதுரைன்னா என்னது? ஆமாம், அந்த அம்மா ஆட்சி. சிதம்பரம் நடராஜர். உன் வீடு சிதம்பரமா மதுரையா? நம்மளையும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆனால் நம்ம வீட்டில் வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது, போட்டுருவாங்க. இயேசுவே இந்த இல்லத்தின் தலைவர். ஆனால் அங்கே நாட்டாமை பண்ணுறது யாராக இருக்கும்? அந்த வீட்டம்மாவாக இருக்கும். ஐயா பயந்து ஓடுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் போனேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்ககிட்ட கேட்குறதுக்கு போனால் அந்த ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு, கொஞ்சம் இருங்கய்யா அப்படின்ட்டு, எம்மா அப்படின்னு அதிகாரமாக கூட கூப்பிடல, எம்மா. அந்த அம்மா வந்துச்சு, ஐயா என்னமோ கேட்குறாரு. அந்த அம்மா போன பிறகு இவர் சொல்கிறாரு, நம்மளா எதுவும் முடிவெடுத்துடக்கூடாதுயா, அப்புறம் அது பயங்கரமாக கலட்டாக வைக்கும். அதான் அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டேன். நல்லா கவனிங்க, தலைமை என்பது இயேசு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை நான் தலையாய் கொண்டிருந்தா நான் சரீரம், அவர் கூட இணைந்து இருக்கிறேன். அல்லேலூயா. கண் இருக்குது, அது திடீர்னு நான் கண் இல்லைப்பா நான் காது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும். கால் சொல்லுத, நான் காலெல்லாம் கிடையாது நான் கை அப்படின்னு அது கை செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, நமக்கு அதை கந்தலாக போயிடும். அப்போ பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசும்போது கூட விட்டு கொடுக்கணுன்ற அர்த்தம். சரிங்க, நீங்கள் சொல்கிறது தான் நடக்கட்டுமே, செய்வோம், சொல்லி பாருங்க. அந்த இடத்துல கிறிஸ்து மகிமைப்படுவார். அல்லேலூயா. நான் தான் நான் தான் இருக்கிற அந்த கூட்டத்தில் எங்கேயுமே கிறிஸ்து மகிமைப்பட முடியாது. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், அதற்காகத்தான் கிறிஸ்து என்னை அழைத்து இருக்கிறார். அப்போது நான் எப்படி இருக்கணும்? பேசும்போது ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதாக இருக்கணும், ஏக யோசனையாக இருக்கணும், எல்லாரோடும் சீர் பொருந்தி இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரோடும் பொருந்தி இருத்தல்னு ஒன்று இருக்குது. ஒரு பில்டிங் ஒன்று கட்டினாங்க, நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு. ஒரிசாலேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டணும் தான் கான்ட்ராக்டர். அவன் பாருங்க, ஒரு 24 அடி உயரம் சுவரை 1.5 வாரத்தில் கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடிச்சுட்டு அதுக்கிடையில் ஒரு பிரச்சனையாச்சு, போயிட்டாங்க. இப்போ பூசு வேலை செய்கிறதுக்கு இன்னொரு குரூப் வருது. அவங்க வந்து நூல் பிடிக்கிறான். இந்த சுவர் எப்படி போகுது தெரியுங்களா? இப்படி போகுது, 1 அடி கேப் வருது.
அந்த சுவரை பூச வந்தவர் சொல்றாரு, ஐயா ஒரு அடி கேப் இருக்குதுயா, அவனுங்க எப்படி கட்டினானுங்கன்னு தெரில, இது கட்டிட்டானுங்க ஆனால் இது சரியாக கட்டலை. சரிங்களா, சீர் பொருந்துதல் அப்படின்னா என்ன, பொருந்துதல் அப்படின்றது கட்டிட்டான், ஆனால் சீர் பொருந்துதல் என்பது என்ன தெரியுமா, ஒழுங்காக கட்டணும். கிறிஸ்துவோடு கூட ஒழுங்காக கட்டப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், என்னை குறித்து அல்ல கிறிஸ்துவை குறித்து யோசிக்கிற யோசனை, என்னை குறித்து பேசுவதல்ல கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பேச்சு. இன்னைக்கு அதை நம்ம எப்படியும் அதைத்தான் செஞ்சு ஆகணும். 30வது வசனத்துல வாசி பாருங்க, நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டது. நல்ல கவனிங்க, அங்கே எங்கேயுமே சுயம் வந்து நிற்கலை, தனி நபருக்கு அங்கே எங்கேயுமே இடம் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். யாரை மகிமைப்படுத்துகிறோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், அவரை மேன்மைப்படுத்துகிறோம். அதனால் கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரு தெரியுமா, 31வது வசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானா. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு, ஞானமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு, எனக்கு மீட்பா இருக்கிறார். ஆகவே என்னை குறித்து நான் மேன்மையான பேச்சுகளை பேசல, கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். என்னை குறித்து நான் யோசிக்கல, கிறிஸ்துவை குறித்து யோசிக்கிறேன். ஏக சிந்தை எல்லாருக்குள்ள வரணும்னா, யாரெல்லாம் நான் கிறிஸ்தவன் சொல்றாங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப மூணு காரியத்தை பார்த்தோம். ஒன்னு, கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டவர்கள் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். மூன்றாவது, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் அவரை குறித்தே யோசித்து அவரை குறித்தே பேசி அவரையே மகிமைப்படுத்தவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், மகனே மகளே நீ யாரோட இருக்கிற, கிறிஸ்துவோட இருக்கிறியா அல்லது கிறிஸ்துவை விட்டு தூரமா இருக்கிறியா, உலகத்தோடும் உனக்கு ஒத்த வேஷம் போடுறியா இல்லை கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாயா. கண்களை மூடுவோமா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து உடனே கூட மரித்த வாழ்க்கை, பாவத்துக்கு நான் செத்துருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அடக்கம் பண்ணப்படும் போது எனக்கு ஒரு சாயல் இருந்தது, அது மரணத்தின் சாயல், ஆனால் இப்போ உயிர்த்தெழுகிறேன், திரும்பவும் அவரோடு கூட நான் எழுந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய சாயல் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்திருக்கிறது. நான் வாழுகிறேன், அங்க நான் வாழல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த கிறிஸ்து என்னிலே செயல்படுகிறார், அந்த கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையாய் மாறுகிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்க்கிறவங்க நம்மளை பார்க்க கூடாது, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக மரித்த ஒரு வாழ்க்கையா இருக்குமானால், நாம் இன்னும் பாவத்தின் சாயலையும் மரணத்தின் சாயலும் தரித்தவர்கள் அல்ல, புது சாயலை தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல். இன்னைக்கு ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நான் தரித்து உமக்காக உம்மை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா. ரெண்டாவது சொல்லுகிறது, அவருடனே கூட பாடுபடுகிற வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை மீறாமல் அவருக்காக கஷ்டங்களை சகித்து எந்த நன்மையும் எனக்கு கிடைக்கலனாலும் எங்க அப்பாவுடைய வார்த்தையை நான் மீறமாட்டேன், அவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி எல்லா நிலையிலும் அவரோடு கூட இருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட பாடு அனுபவிக்கிற வாழ்க்கை. பவுலப்போ சொல்றான், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற எல்லாருக்கும் துன்பம் உண்டு, ஆனா அந்த துன்பம் சாதாரணமானது. காரணம் பவுல் சொல்றார், இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு
அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், கிறிஸ்துவுக்காக நான் எதையும் இழப்பேன், ஆனால் கிறிஸ்துவை நான் இழந்துட மாட்டேன். பாடுகளை சகிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமின்னு ஒப்பு கொடுப்போமா? மூணாவது, சுயம் தலையெடுக்கக்கூடாது. தனி நபருடைய புகழ் அங்கு வரக்கூடாது. ஏக மனதோடும் ஏக சிந்தையோடும் ஏகமாய் ஒரே பேச்சு பேசணும். அந்த பேச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற பேச்சாக மட்டுமே இருக்கணும். அதுக்காகத்தான் வேதம் சொல்கிறது, நாம் கிறிஸ்து உடனே கூட ஐக்கியப்படும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்தான் என்னுடைய ஞானம், அவர்தான் என்னுடைய மகிமை, அவர்தான் என்னுடைய மேன்மை. என் வாழ்க்கை அவர்தான். அவரை விட்டுட்டு நான் வெளியே யோசிப்பது இல்லை. அவரை விட்டுட்டு வேற ஒன்றையும் நான் பேச போகிறது கிடையாது. ஏக சிந்தையோடு ஏக நினைவோடு ஏகமாய் ஒரே ஒன்றையே பேசுகிற அந்த ஒரு மனதை கிறிஸ்துவோடு கூட நாம் பெற்றுக்கொண்டோமானால் நாம் அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்கள், அவரை மகிமைப்படுத்துவர்கள். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றுங்கப்பா. பிரிவினைகள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. உமக்கும் எனக்கும் நடுவில் பிரிவினை வரக்கூடாது. உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய நான் எந்த இடத்துல என்னை நான் உயர்த்தக்கூடாது சுவாமி. நீர் மட்டுமே என் வாழ்க்கையில் மேன்மைப்படும்படியாக உம்மையே நான் உயர்த்துவேன் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நல் உறவு ஆண்டவரோடு இருக்கணும், அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. பெயருக்காக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது அல்ல, கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை, அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, அவரோடு கூட பாடுபட்டு அவரோடு கூட மகிமைப்பட்ட வாழ்க்கை, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரையே மேன்மைப்படுத்துகிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு நீங்கள் தாங்க சுவாமி. உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய். எல்லார் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், தொடர்ந்து சாட்சியாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.